பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் தாக்க வரிசை சார்பாக ரசாயன தாக்கத்தின் வகையை பற்றி பார்ப்போம். தாக்க வரிசை சார்பான தாக்க வகைகள் பாருங்கள். ஒரு ரசாயன தாக்கத்தின் தாக்க வரிசை வந்து நீங்கள் அதில் ரெண்டு வித தாக்கமான நாங்கள் எடுக்கிறோம். தாக்க வரிசையை நீங்கள் விசமானத்தை உடனே எடுத்தோன்னு எடுக்கிறாங்க. என்ன செய்யும்? ஒரு தாக்கம் முதன்மை தாக்கம், முதன்மை தாக்கம் என்ற விசமானம் தான் வரும், மற்றது பலபடி தாக்கம். இங்கே நாங்கள் தாக்க வரிசையை வச்சுக்கொண்டு தாக்கங்களை வகைப்படுத்த போகிறோம். முதலாவது வகை என்ன? பூச்சிய வரிசை தாக்கம். பூச்சிய வரிசை வரிசை தாக்கம். ரெண்டாவது என்ன? முதலாம் முதலாம் வரிசை தாக்கம். மூன்றாவது என்ன? இரண்டாம் வரிசை தாக்கம். இப்படியே போகும்னு எடுக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த மூன்றையும் படித்தா காணும். முதலாவது, அப்போ நாங்கள் இதில் வரிசைன்றது பரிசோதனை மூலம் தான் துணியணும், அடுத்து அது படிக்கணும். இப்போ நாங்கள் முதலாவது பூச்சிய வரிசை தாக்கத்தை பார்ப்போம். பூச்சிய வரிசை தாக்கம் பாருங்க, சீரோட ரியாக்ஷன், பூச்சிய வரிசை தாக்கம். பூச்சிய வரிசை தாக்கம் என்று சொன்னால், ஒரு இரசாயன தாக்கத்தின் தாக்க வேகமானது ஒரு தாக்கியின் செறிவில் தங்கி இருக்காபடி அத்தாக்கி சார்பாக பூச்சிய வரிசை நடக்கிறோம். ரெண்டு தாக்கிகள் இருக்கேங்க, ஏதாவது ஒன்றிலும் தங்காமல் இருக்கலாம், ரெண்டிலையும் தங்காமல் இருக்காது, அது ஏதாவது ஒன்று. அப்போ ஆனால் பொதுவாக அந்த தாக்கத்தை பூச்சிய வரிசைன்னு எடுக்கலாம். ஆனாலும் அந்த தாக்கி சார்பாக தான் அத்தாக்கம் பூச்சிய வரிசை. அப்போ ஒரு இரசாயன தாக்கத்தின் பாருங்கள், ஒரு இரசாயன சாயன தாக்கத்தின் தாக்க வேகமானது தாக்க வேகம் ஒரு தாக்கியின் ஒரு தாக்கியின் செறிவில் தங்கி ஒரு தாக்கியின் செறிவில் தங்கி இருக்காவிடின் அத்தாக்கி சார்பாக அத்தாக்கி சார்பாக அத்தாக்கம் பூச்சிய வரிசை தாக்கம் ஆகும். தாக்கம் ஆகும் அதுதான் பூச்சிய வரிசை. ஏதாவது ஒரு தாக்கினு சரிவில் தங்கி இருக்காவிட்டா பூச்சிய வரிசை தாக்கம் ஒன்று எடுக்கலாம். இதை நாங்கள் முதல் எளிய விளக்கத்தில் ஒரு ரெண்டு தாக்கியில் ஏதாவது ஒன்று தான் நான் ஒரு தாக்கிய சார்பாக ஏ சார்பாக இந்த ரேட் மற்றதை மாறிலியாக வச்சுருப்போம். அப்போ இதில் என்ன சொல்லுங்க? அப்போ ரேட் சமன் கே இன்டு ஏயின் பூச்சிய மடுப்பு. அப்போ இதான் தாக்கி ஏ சார்பாக பூச்சிய வரிசை தாக்கம் சரியா? இதுதான் இதில் பாருங்கள், நாங்கள் ஒரு வரைபடுப்போம். இந்த வரிசை வந்து இதில் ஏயின் சரிவை மாற்றுவோம். இது வெயிட். வெயிட் வந்து உங்களுக்கு ஏயின் சரிவை மாற்றினாலும் தாக்க வேகம் மாறும். அப்போ இது இப்படி போகும் மாறும். இது தாக்கியின் ஏயின்ற சரிவை நாங்கள் மாற்றோம். இதுதான் நிலவர். அப்போ இதில் உதாரணம் பாருங்கள், ரெண்டு தாக்கி தான் பொதுவாக வரணும். ஒரு இதில் என்ன மற்ற தாக்கின்ற சரிவை மாற்றாமல் வச்சுக்கிறோம். அப்போ இதில் உதாரணம் பாருங்கள், உண்டு உதாரணம் உண்டு. நீங்கள் படித்த சோடியம் தயோசல்பேட்டு கரைசலுக்கும் ஏச்சியலுக்கும் இடையில் நடைபெறும் தாக்கத்தில் இந்த தாக்கத்தையும் எழுதுவோம். ரெண்டு என் ஏசியல் கந்தகம் பெறும்
SO2 வரும், நீரும் வரும். அப்போ இதில் பாருங்க, வேற்று எழுதினா கே சோடியம் டைசல்பேட்டு ஏச்சியல் சார்பாகத்தான் இதில் பூச்சி பாருங்க, ஏச்சியல் சார்பாக பூச்சி. அப்போ தாக்கி ஏச்சியல் சார்பாக சார்பாக தாக்க வரிசை பூச்சியம். எனவே இத்தாக்கம் ஏச்சியல் சார்பாக பூச்சிய வரிசை தாக்கம்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு. பாருங்க உதாரணம் ரெண்டு, ஓர்கானிக்கில் பாருங்க, புடையிலைட்டுக்கு நீர் எண்ணெய் வச்சு சேர்க்குறீங்க. இதில் என்ன வருது? புடையற்கோல் வருது, என்ஏசிஎல். இது என்ன உங்களுக்கு அங்கே பொறிமுறையின்படி எஸ்என் மான். ஆனால் எத்தனை படி பாருங்க, இது இருபடி தாக்கம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதில் ரேட் எழுதி வச்சுக்கிறீங்க. அங்கே எழுதினாங்க, முதல் எழுதினா பாருங்க, ரேட் வந்து என்ஓ சார்பாக பூச்சிய வரிசை, அதுதான் எழுதுறீங்க பாருங்க. இது இதுக்குத்தான் உண்டு, என்ஓச்சுக்கு பூச்சியம். அப்போ தாங்க என்ஓ சார்பாக பூச்சிய வரிசை தாக்கு, தாக்கி என்ஓஹெச் சார்பாக சோடியம் ஹைட்ரோக்சைட் சார்பாக இத்தாக்கம் பூச்சிய வரிசை. நீங்களெல்லாம் பூச்சிய வரிசை என்ன போட்டாங்க, சரி பூச்சிய என்ஓஹெச் சார்பாக பூச்சிய வரிசை தாக்கம் இதுதான் நிலவர் பாருங்க. அப்போ நாங்கள் மேலும் பாருங்க, பூச்சிய வரிசைன்னு சொல்லியிருக்க ஏதாவது ஒரு தாக்கி சார்பாக தான் எடுக்கலாம். மேலும் பாருங்க, இந்த பூச்சிய வரிசை தாக்க சார்பான தரவுகள் பாருங்க, பூச்சிய வரிசை தாக்கம் சார்பான தரவுகள் தெரியும். தரவுகள் அப்போ இதில் என்ன கருத்துன்னா, ஏதாவது ஒரு தாக்கின்ற சரிவில் தாங்கியிருக்கா அப்படின்னு அங்கே பீசமானதுக்கு அமைவாக வராது. எனவே அத்தாக்கம் என்ன, பலபடி தாக்கம், பலபடி தாக்கம் அதான் முதலாக உங்களுக்கு தெரியும். பூச்சிய வரிசை தாக்கம்னா பலபடி தாக்கம், அதாவது முதன்மை தாக்கம் அல்ல, முதன்மை தாக்கம் அதுதான் தெரியும். மறந்தோம், ஏதாவது ஒரு தாக்கி சார்பாக பூச்சிய வரிசை என்னாவது பலபடி தாக்கம். ரெண்டாவது என்ன வருது, ரெண்டாவது கருத்து பாருங்கள், பலபடி தாக்கத்தில் சில படி வேகமாக இருக்கும், ஏதாவது ஒரு படி மிக சுலோ, அதாவது விவசாயத்தை கூடியது. அப்போ இந்த பூச்சிய வரிசைக்குரிய தாக்கி எங்கே வருது, மிகவும் மெதுவான படியில் அது பங்கு பெற்றார் பாருங்க, மிகவும் மெதுவான தாக்கப்படியில் என்ன வருது, உயர்வான ஏவட் சக்தி. மிகவும் மெதுவான தாக்கப்படியில் உயர்வான ஏவட் சக்தி உள்ளபடி படியில் பூச்சிய வரிசைக்குரிய தாக்கி பூச்சிய வரிசை வரிசைக்குரிய தாக்கி பங்கு பெற்றாது. இதுதான் உங்களுக்கு தெரியும் பாருங்க. அப்போ பூச்சிய வரிசை தாக்கம் எப்பொழுதும் பலபடி தாக்கமாக தான் இருக்கு, முதன்மை தாக்கமாக இருக்கா. ரெண்டாவது என்ன, மிகவும் மெதுவான தாக்கப்படுகிற அந்த பூச்சிய வரிசைக்குரிய தாக்கி நேரடியாக பங்கு பெற்றார் அதுதான் தெரியும். சரியா, மேலும் பாருங்கள், அடுத்தது முதலாம் வரிசை தாக்கத்தை பார்ப்போம் பாருங்கள். முதலாம்
முதலாம் பரிசு தாக்கம் பாருங்கள். ஒரு ரசாயன தாக்கத்தின் தாக்க பாகத்தை ஏதாவது ஒரு தாக்கியின் சரிவின் முதலாம் அடுக்கு தங்கியிருப்பின் அத்தாக்கம் முதலாம் பரிசு தாக்கமாகும். பாருங்கள் மிக தெளிவாக எழுதுவோம். ஒரு இரசாயன ஒரு இரசாயன தாக்கத்தின் உபயோகம் ஒரு தாக்கியின் செறிவின் முதலாம் அடுக்கு ஒரு ரசாயன தாக்கத்தின் தாக்க உபயோகம் ஒரு ரசாயன தாக்கத்தின் உபயோகம் ஒரு தாக்கியின் செறிவின் முதலாம் அடுக்கில் அடுக்கில் முதலாம் அடுக்கில் தங்கியிருப்பேன் பின் அத்தாக்கம் முதலாம் பரிசு தாக்கமாகும். முதலாம் பரிசை தாக்கமாகும். இதுதான் முதலாம் பரிசதுக்குரியது. அப்போ எப்பவும் வந்து அந்த தாக்க வீதத்துக்குரிய கோவையை பெறும். அப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு தாக்கி சார்பாக வந்து சிந்திப்போம். ஏ என்ற ஒரு தாக்கி அதில் உங்களுக்கு ரேட் என்ன ஏ சார்பாக எடுக்கப்படும். கே தாக்க விதமாக ஏ வந்து முதலாம் அடுக்கு. அப்போ தாக்கி ஏ சார்பாக தாக்க வரிசை ஒன்று ஆகும். பிறகு முதலாம் அடுக்கு அங்கே இருக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் வரவுக்கு இருந்தமன்னு சொன்னால் பிறகு இதில் ரேட் இது தாக்கியேயின் சரி. இந்த சமன்பாடு எப்படி இருக்குது? வாய் சமன் எம் எக்ஸல்ட். அப்போ உற்பத்தி கூடா போகிறோம் கூடா வெட் உற்பத்திக்கு உற்பத்தி கூடா கூட போடும் இப்படி கூட வெட். இதுதான் முதலாம் பரிசுக்குரிய தாக்கம். இதில் உதாரணம் பார்ப்போம். பாருங்க உதாரணம் பாருங்க முதலின தாக்கம் பாருங்க. இதில் உதாரணம் ஒன்று சோடியம் டயோசல்பேட் கரைசல் சரிவு தான் எடுக்கிறோம் ஏசிஎல் கரைசல் ரெண்டாவது ரெண்டது இது என்ன விலை வருது என்ஏசிஎல் அதையும் கரைசல் தான். கந்தகம் பெறுது இது கலங்கள் ப்ளஸ் எஸ்ஓடூ வாயு ப்ளஸ் நீர். அப்போ இதில் பாருங்கோ ரேட்டை நாங்கள் எழுதினா ரேட் சமன் தாக்க வீத மாறிலிக்கே சோடியம் தயசல்பேட்டு வரிசை ஒன்று ஏசிஎல் சார்பாக பூஜ்ஜிய வரிசை பூஜ்ஜிய வரிசைன்னா இது ஒன்று தான். இப்போ திருப்பி எழுதுங்கோ கே இன்டு சோடியம் தயோ சால்பேட். அப்போ சோடியம் தயோ சல்பேட் சேர்ப்பாங்க பாருங்கள் தாக்கி என்ஏ டூ எஸ் டூ ஓ த்ரீ சேர்ப்பாங்க தாக்க வரிசை தாக்க வரிசை உண்டா சரிதான். இதில் ஏசியல் இல்லை. அப்போ இத்தாக்கம் வந்து முதலாம் பரிசு தாக்கம் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ஏசியல் பூச்சியம். இதே மாதிரி இன்னும் ஒரு தாக்கத்தை பார்ப்போம் பாருங்க உதாரணம் ட்ரெண்ட் பாருங்க. இதுவும் அதே தாக்கத்தையும் இங்கே எழுதுறேன். இது புடை ஏலைட்டு இல்லை வேறு ஒன்று எழுது அம்ப்ரோமைட் எல்லாம் உண்டு தான். இதில் என்இஓஹெச் நீர் என்இஓஹெச் தான். அப்போ என்இஓஹெச் கரைசல் வெப்பம் போட்டால் நல்லது தான். வெப்பத்தை போடுவோம் வெப்பம் என்ன வருது புடையாக்கவும் ப்ளஸ் என்ஏசிஎல் சரிதானே. அப்போ இதில் பாருங்க ரேட் எழுதின மண்டா ட்ரெண்டு தாக்கி இருக்கு ஒன்று புடே ஏலைட்
சிபிஆர் இதில் பிஆர் போடுவோம். மற்றது இது என்ஓஹெச். அப்போ இது இது சார்பாக பூச்சி, இதுக்கு இதுக்கு தான் இருக்குது. அப்போ திருப்பி தெளிவானதுனா கே இன்ட்டு புடை ஏலைட்டு பிஆர் என்ன வச்சு. அப்போ புடை ஏலைட் சார்பாக பாருங்கள், புடை ஏலைட் சார்பாக பிஆர் சார்பாக தாக்க வரிசை வரிசை உண்டா. அப்போ பாருங்க, இதில் நீங்கள் ஓகானிக்கில் படிச்சுக்கிறீங்க, இது ரெண்டு படியில் நடக்குது. ஒரு படி காபோகட்டியன் உருவாகுது, பிரேன்யூச் ஆக்கு. காபோகட்டியன் தான் ஸ்லோ ரியாக்ஷன். அப்போ ஸ்லோ படியில் மெதுவான படியில் உயர்வான சக்தியில் பங்கு பெற்றது புடையலைட்டு. அதனால் பாருங்கள், ஒரு ஒரு தாக்கி தான் இந்த தாக்கபோகத்தை தீர்மானிக்குது. அதனால் உங்களுக்கு அங்கே எஸ்என் பண்ணுன்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. மற்றதான் எஸ்என் டூ, இது எஸ்என் பண்ணு. அங்கே தான் இதில் நாங்கள் மேலும் சில தரவுகள் இதில் படிக்கணும். பாருங்க அடுத்தது அரைவாழ்வு காலம். அரை வாழ்வு காலம் பாருங்க, இது நீங்கள் கருத்துள் பாட்டு மூணாவதுல இருக்கு, அது பிறகு ஃபிசிக்கில் படிப்பீங்க. டீ ஹாப் லைஃப். இது வந்து உங்களுக்கு ஒரு ரசாயன தாக்கத்தில் தாக்கின்ற செறிவு, ஒரு ரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்றுகின்ற தாக்கியின் செறிவு, அரைப்பங்காக எடுக்கும் நேரம், எடுக்கும் காலம்தான் அரைவாழ்வு காலம். அப்போ ஒரு ரசாயன தாக்கத்தில் ஒரு இரசாயன தாக்கத்தில் ஒரு ரசாயன தாக்கத்தில் பங்கு பெற்றும் தாக்கியின் செறிவு செறிவு அரை பங்காக எடுக்கும் காலம், அரை பங்காக மாற எடுக்கும் நேரம் அத்தாக்கத்தின் அரைவாழ்வு காலமாகும். உடனே அந்த பாருங்கள், டீ ஹாப் லைஃப். இது உங்களுக்கு முதலாம் வருஷ தாக்கம் சார் பார்த்தா ஒரு பிரச்சனையும் இருக்குது, அதை பார்ப்போம். பாருங்கள், அரை வாழ்வு காலத்தை மேலும் விளங்கப்படுத்தி வரேன். பாருங்கள், ஒரு தாக்கியம் எடுப்போம், நகை என்ற ஒரு தாக்கியம் மட்டும் எடுப்போம். இது இந்த சரிவு, ஆரம்ப சரிவு பாருங்க, ஆரம்ப சரிவு ஒரே மண் எடுப்போம். இந்த ஒரே மந்து தசம் அஞ்சாம் மாறுவதற்கு இதுக்கு எடுக்கிற நேரம், இந்த நேரம்தான் டீகா. இதில் இருந்து ஒன்று அப்போ ரெண்டு மண் எடுத்தீங்கன்னா ஒரே மா எடுக்கிறது, இதுதான் டீகா. அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமெண்டா, முதலாம் வருஷத்து தாக்கத்துக்கு ஆரம்பத்தில் என்ன சரிவு எடுத்தாலும் எல்லாம் ஒன்று, அதாவது ஒரே தசம் அஞ்சாக வருவதுக்குன்றான்னு, ரெண்டுலேருந்து ஒன்று ஒன்றாக வருவதுக்குன்றா, பத்தையும் அஞ்சுமா வரும், எல்லாத்துக்கும் ஒரே நேரம் தான் எடுக்கும். முதலாம் வருஷத்தாக்கம் ஏன்னா, முதலாம் வருஷத்து ஆக்கம் என்று சொல்லியிருக்கு உங்களுக்கு, இப்படி முதலாம் அடுக்கிலானது அங்கே இருக்குது. அப்போ ரெண்டு ஒன்றாக மாறலான்னு, நாலு ரெண்டாக மாறலாம் ஒரே மாதிரி தான் எடுக்கும். இதில் வர்க்கம் வந்தால் பூச்சிய வருஷத்து ஆக்கம் வந்து இதில் வராது. அப்போ இதில் வர்க்கம் வந்தால் அது வேகமாக மாறும். அவை பாருங்க, அறவாழ்வு காலம் வந்து இதுதான். இதில் நீங்கள் அடுத்த கருத்து என்ன பாருங்க, அறவாழ்வு காலம் வந்து அரை வாழ்வு காலம் காலம் முதலாம் வருஷத்தாக்கத்துக்கு முதலாம்
வரிசை தாக்க திற்கு முதலாம் வருஷ தாக்கத்திற்கு ஆரம்ப சரிவில் தங்கியிருக்கார். ஆரம்ப சரிவில் தங்கியிருக்காது. இதுதான் ஒரு தெரியும். பேரணும் அறுவாழ்வு காலம் முதலாம் வருஷ தாக்கத்துக்கு ஆரம்ப சரிவில் தங்கியிருக்காது. ஆரம்பத்தில் என்ன எடுத்தாலும் பத்து எடுத்தால் அஞ்சாக மாறுறதுன்றேன், ரெண்டு எடுத்தால் உண்டாக மாறுறேன், தசம் அஞ்சு எடுத்து தசம் ரெண்டு, இப்போ எல்லாத்துக்கும் ஒரே நேரம் தான் ஒரு தாகத்துக்கு எடுக்கும். ஆனால் ரெண்டாம் வருஷ தாக்கம் பண்ணிக்க வர்க்கத்தில் மாறிக்கொண்டு போகும் அது. அதெல்லாம் அந்த பிரச்சனை. பாருங்கள் உதாரணம் உண்டு காட்டணும் உங்களுக்கு. முதலாம் வருஷ தாக்கத்துக்கு நான் சுமையே என்று போடுவோம். ஒரு தாக்கி இதுக்கு ரேட் என்ன? முதலாம் வருஷ தாக்கம் கே இன்டு ஏ. பாருங்கள் இந்த இந்த சரிவு மாறுறதை நாங்கள் நேரத்தோடு எடுப்போம். ஒரு வரைவு கீறி காட்டுறோம். முதலாம் இது முதலாம் வரிசையை தாக்கி ஏ சார்பாக முதலாம் வரிசை என்று முதலாம் வரிசை தாக்கம். அப்போ இதுக்கு ஒரு வரைவு இருக்கு பாருங்க. என்ன வரைவு? தாக்கின்ற சரிவை இது சரிவு எடுப்போம். சரிவு முதலாவது சரிவு சி, அடுத்தது அருவாசி ஆவார். பாருங்க இது சி பை டூ, பிறகு காவாசி சி பை ஃபோர், பிறகு அடுத்தது எட்டில் ஒன்று இப்படி மாறும். இது நேரம், இது டீகா, ஒரு டீகா, இது ரெண்டாவது டீகா, இது மூன்றாவது டீகா, இது அரவ, அப்படியே மாறிக்கொண்டு போகுது. பாருங்க இதில் இதில் இந்த இந்த புள்ளி வேறு, இதில் ஆரம்பம், இது ரெண்டாவது புள்ளி, இது மூன்றாவது புள்ளி, இது நாலாவது புள்ளி. அப்போ இப்படி மாறுதுன்னு பாருங்க, இப்படி இப்படியே போய்கொண்டு இருக்கு. அப்போ இது முதலாம் வருஷ தாக்கத்துக்கு மட்டும். பாருங்க முதலாம் வரிசை தாக்க, சரி அதை மறந்து வாங்க. அப்போ ரேட் சரி வந்து வர்க்கம் எப்படி மாறுது? ஏ தான் ஏன்ற சரிவு. அப்போ இது ஒரே மாடுத்தால் தசமஞ்சமாக ரெண்டும் இல்லாமல் உண்டாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக பாருங்கள் இதில் நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு ரெண்டு எம் எடுப்போம், அப்புறம் ஒரே மா மாறும், அப்புறம் தசமஞ்சா மாறும், அப்புறம் தசம் ரெண்டு அஞ்சாக மாறும். இந்த நேரம் ஒரே அளவு தான் போய்கொண்டு. இது ஏ தான், ஏன் முதலாம் அடக்குத்தான். ரெண்டாம் வரிசை என்னைக்கா உங்களுக்கு பிரச்சனை வர்க்கம். அப்போ இது ரெண்டு எடுத்தோம்னா அது என்ன தாக்கம் விரைவாக குறையும், ரெண்டின் வர்க்கம். அப்போ நாலால் குறையும், ஒன்று எடுத்தால் ஒன்றின் வர்க்கம் தான். அதால் முதலாம் வருஷ தாக்கத்துக்கு ஆரம்பத்தில் என்ன சரிவு எடுத்தாலும் தாக்க வரிசைன்ற வேகம் மாறாமல் இருக்குது. பெரும் தாக்க வரிசைன்ற தாக்க வேகம் வந்து மாறாமல் இருக்குது. ஒரே அளவு தான், ஒரே நேரம் தான் அடுக்கும். அதுவே தாக்க வேகம் மாறாமல் இருக்குன்றது கருத்து. பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து அடுத்த வரிசையை பார்ப்போம். முதலாவது பூச்சிய வரிசை பார்த்துறாங்கள், அடுத்த முதலாம் வரிசை, அடுத்த ரெண்டாம் வரிசை தாக்கங்கள். பாருங்கள் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் என்ன கருத்து? ஒரு இரசாயன தாக்கத்தின் தாக்க வேகமானது ஒரு இரசாயன தாக்கத்தின் தாக்க வேகம் தாக்கின் சரிவின் இரண்டாம் அடுக்கில் இரண்டாம் அடுக்கில் தங்கியிருப்பின் பின்
அத்தாக்கம் ரெண்டாம் வருஷ தாக்கமா இதில் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை நான் ஒரு தாக்கி சேர்ப்பாக மட்டும் எடுப்போம். அடுத்து கண்டா ரேட்டை போடுங்க. கே இது தாக்க விதமாறலி, இது தாக்கியின் சரிவு, இதன்ட்டு ரெண்டாம் இடத்துல தான் அங்கே இருக்கு. அப்போ தாக்கி ஏ சார்பாக தாக்க வரிசை ரெண்டா சரியா? இதுக்கு நீங்கள் வரைவு எடுத்தீங்கண்டா இது தாக்கியின் சரிவு, இது ரேட் எடுத்தீங்கண்டா முதல் பூச்சத்துலேருந்து இப்படி பெறவிளவு மாதிரி இப்படி வேறு இதுதான் வருது. வேறு வயசமன் இப்போ எப்படி யோசிச்சிங்கண்டா சரி வயசமன் எம்எக்ஸ் வர்க்கம் என்ற வரைவு மாதிரி வேறு சரியா? இனி உதாரணம் பார்ப்போம். உதாரணம் பாருங்க, மெக்னீசியத்தை எடுப்போம், இது தின்மம். அப்போ இதுன்ற பௌதிய நிலையை நாங்கள் மாறலியத்தனை வச்சுக்கிறோம். பௌதிய தன்மையை, பௌதிய தன்மை அதாவது மேற்பரப்பு ஏரியாவை மாறாமல் வச்சுக்கிறோம். அப்போ இதில் ரெண்டு ஹெச்சிஎல் என்ன வருது உங்களுக்கு? எம்ஜிசிஎல் டூ ப்ளஸ் ஐதரசன் வாயு வருது. அப்போ இதில் பாருங்கள் ரேட், ரேட் கே இன்டு ஏசியல்ட செறிவின் ரெண்டாம் அடக்கு. அப்போ இது வந்து எம் சார்பாக மாறலி தான், எம்முக்கு மாறு, இது வந்து மாறலை. அப்போ இதுக்கு கேக்கே இருக்கு. அப்போ ஏசியல் தாக்கி ஏசியல் சார்பாக தாக்க வரிசை ண்டாதானே இதுதான். இதில் பாருங்க ஏசியல் இப்போ எம்ஜி ப்ளஸ் ரெண்டு ஏஜ் ப்ளஸ் ஆயிருந்தால் இதில் முக்கியம் உங்களுக்கு அமிலத்தின் சரிவு சார்பாக தான் வேறு. அப்போ ரெண்டு அப்போ எம்ஜி சக சல்பூரிக் கோளம் போட்டிங்கண்டா உங்களுக்கு இப்படி தான் வேறு எம்ஜிஎஸ்ஓஃபோ சக ஏஜ் டூண்டு வேறு. அப்போ இதில் வந்து வரிசை உண்டு இல்லை, இது நீங்கள் ஏசியல் ஏஜ் ப்ளஸ் அமிலம் சார்பானதான் தாக்கப்போ ரெண்டு ரெண்டு தான் வேறு. இப்படி பார்த்தீங்கன்னா சரி சல்பூரிக் கோளம்ன்னா அது சரிவை நீங்கள் ரெண்டால் பெருக்கித்தான் எடுக்கும். அப்போ ஏஜ் ப்ளஸ்ன்ற சரிவன் எடுக்கிறான் நல்லது. அப்போ இதில் பாருங்கள் ரேட் வந்து கே இன்டூ ஏஜ் ப்ளஸ் ஆயினின் சரிவின் வர்க். அடுத்த உதாரணம் ரெண்டு பார்ப்போம். உதாரணம் ரெண்டு அப்புறம் இதே மாதிரி கல்சியம் கார்பனேட் எடுக்கும். இது திண்மம், அப்போ இது வந்து மாறாது. இதில் ரெண்டு ஏச்சியல் கல்சியம் குளோரைட்டு சக ஏச் டூஓ சக சிஓ டூ. அப்போ இதுலேயும் பாருங்கள் ரேட் கே இன்டு ஏசியல் ரெண்டு சொல்லியிருக்கு, ஏஜ் ப்ளஸ் ரெண்டு போட்டிங்கன்னா சரி ஏஜ் ப்ளஸ்ஸின் வர்க். அப்போ நாங்கள் எழுதியிருக்க இங்கே ஏசியல் அண்ணேக்க பாருங்க தாக்கி ஏசியல் சார்பாக தாக்க வரிசை ரெண்டா. அப்போ இதில் ஏசியல்னா ஏஜ் ப்ளஸ், அப்போ சல்பூரிக் கோளம்னாலும் நீங்கள் ஏஜ் ப்ளஸ் எடுத்தீங்கன்னா சரி அதுதான் இதில் முக்கியம். சரிதான குழந்தான் தாக்க வரிசை சார்பாக நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க தாக்க வரிசையை நாங்கள் பரிசோதனை மூலம் துணியிறோம். தாக்க வரிசையை பரிசோதனை மூலம்
முளம் துணிதல். இல்லை பாருங்கள் என்னென்னா, தாக்கத்தின் வீதத்தில் சரிவு பங்களிக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதையும் நாங்கள் செய்கிறவன்னு எடுக்கலாம். என்ன தாக்க வரிசையை துணியைக்கு சரிவை மாற்றி தான் நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ தாக்க வரிசையை பரிசோன மூலம் துணிதலுக்கு முதல் எப்படி திட்டம் போடுறதுன்றதை பார்ப்போம். பாருங்கள் திட்டம் எப்படி திட்டம் போடுறது, எப்படி ஒரு தாக்கி ஒரு தாக்கியும் முதல் எடுப்போம். ரெண்டு தாக்கியும் நாங்கள் எடுக்கலாம். ஒரு தாக்கி ஒரு தாக்கியில் வர விளைவு எங்களுக்கு எப்படி இருக்கலாம். விளைவு வந்து X2 போன்ற வாயு வரும், மற்றது அல்லது கந்தகம். இது கந்தகம், இது கலங்கள் தன்மையை உருவாக்கும். அடுத்தது ஐட்டு, உங்களுக்கு மூன்று தான் முக்கியம். ஐட்டுவும் திண்மம், இதுவும் திண்மம். அயோடின், இது கந்தகம், இது அயோடின். அயோடின் இந்த மூன்று விளைவு இருக்கு. இதில் தாக்கியே ஒரு தாக்கி சார்பாக எடுக்கிறோம். அப்போ இந்த தாக்க வரிசை துணிகிறதுக்கு எப்படி திட்டம் போடுறோன்னு பார்ப்போம். பாருங்க, முதலாவது ரேட், இது K×A சரிவு. இந்த ஏயின் சரிவு இந்த எம்மைத்தான் நாங்கள் துணிய போகிறோம். அப்போ இதை நாங்கள் ரேட் கே எடுத்தீங்கன்னா எப்படி போடலாம். அடுத்தது எம்மின் சரிவை உங்களால் மாற்ற முடியும். எம்மின் சரிவை நீங்கள் ஒவ்வொரு சரிவை மாற்ற சரி. ஆனால் ரேட் என்னென்ன, இதைத்தான் பிரச்சனை. ரேட் என்னென்ன காண்றோம் அதான் உங்களுக்கு பாருங்கள். அடுத்த ரேட்டை வந்து ஒன்றுங்கள் டிஎன்று எடுக்கிறோம். ஒன்றுங்கள் டிஎன்ற என்ன நேரம், அதுதான் நீங்கள் விளங்கிக் கொள்ளுவோம். அதை நான் உங்களுக்கு கவனமாக விளங்கப்படுத்துகிறேன்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு ரேட் வந்து இப்படி எடுக்கிறோம். ஒன்றுங்கள் டி நேர்வீத சமன் தாக்கியின் சரிவின் எம்மாம் எடுக்கும். அப்போ இதில் நீங்கள் சரிவை மாற்றி மாற்றி நிட்டியே முடக்கணும். இங்கே நேரம் என்பது என்ன, அதான் நாங்கள் இதில் விளங்கினோம்னா சரி. பாருங்கள் இங்கே டி என்பது நேரம். நேரம் என்பது என்ன, இதில் நேரம் வந்து ஒரு குறித்த சரிவுக்கு ஒரு குறித்த சரிவு தாக்கிக்கு குறித்த கன அளவு, குறித்த கன அளவு கனவளவு விளைவு வருவதற்கு, விளைவு கன அளவு அளவு என்றான் சரி. இதில் குறித்த அளவு வாய்வண்டா கன அளவு, அதுதான் பாருங்கள். ஒரு குறித்த சரிவுடைய தாக்கி தாக்கிக்கு குறித்த விளைவு, விளைவு குறித்த அளவு விளைவு, குறித்த அளவு விளைவு விளைவதற்கு, விளைவு விளைவதற்கு எடுக்கும் நேரம் டி ஆக அளவிடப்படும். டி வந்து பொதுவாக செகண்ட், நீங்கள் அளவிடப்படும். இது செகண்ட் என்று நீங்கள் எடுக்கலாம். செகண்ட் அல்லது மினிட் செகண்ட் தான் சிறப்பு. அப்போ இந்த நேரம் சரிவு நாங்கள் கூட்டிக்கு நேரம் குறையும். அதான் பாருங்கள் ரேட் வந்து ஒன்றுங்கள் டீயாக நாங்கள் எடுக்கோம். டி என்னென்னு தான் இருக்கோம் பாருங்கள். அப்போ இதில் நாங்கள் தாக்கின்ற ஒவ்வொரு சரிவுக்கு குறித்த அளவு, குறித்த அளவு விளைவு விளைவதற்கு எடுக்கும் நேரம். இனி அளவு என்பது என்னென்று தான் அடுத்த பிரச்சனையை பாருங்கள். பாருங்கள் குறித்த குறித்த அளவு விளைவு, இதை பாருங்கள். முதலாவது விளைவு வாயு எனின், வாயு எனின் எனின் குறித்த கன அளவு, குறித்த கன அளவு விளைவு எடுக்கும் நேரம். குறித்த கன அளவு விளைவை எடுக்கும் நேரம்
டீ ஆகும். டீ சேர்க்கணா? அப்போ இதில் நீங்கள் ஒவ்வொரு தாக்கின்ற சரிவை மாற்றி மாற்றி குறித்த கன அளவுண்ட அவ்வளோ எடுக்கலாம். நீங்கள் 10 சென்டிமீட்டர் கனம் எடுக்கலாம், 10 சென்டிமீட்டர் கனம் அல்லது 5 எடுக்கலாம். உதாரணமாக மெக்னீசியத்துக்கு மேய்ச்சியலுக்கு பண்ணால் ஐதரசன் வாயுவை நாங்கள் பொதுவாக அவங்களுக்கு ஐதரசன் வாயு தான் வரும். இது வாயு விளை வண்டால் இதை எடுக்கலாம். அடுத்த ரெண்டாவது பாருங்க, கந்தகம் விளைவு எனின் குறித்த அடையாளத்தை பாருங்க. குறித்த இந்த அடையாளம் குறித்த அடையாளத்தை மறைய எடுக்கும் நேரம். பாருங்க இதை நாங்கள் நீங்கள் செய்யக்க பாருங்க. இப்போ தாக்கிய வந்து நாங்கள் ஒரு முகவையில் சேர்க்குறோம். இப்போ முகவையை கொண்டு போய் ஒரு வெண்தாளில் வைக்கிறீங்க. வெண்தாளில் ஒரு புல்லடியை போட்டுட்டு வைக்கிறோம். இதுதான் அந்த முகவை. இது ரெண்டுக்கையும் ரெண்டு தாக்கியையும் கொண்டு சேர்க்குறீங்க. இதை நாங்கள் பரிசோதனை எழுதியிருக்க பார்ப்போம். ஏச்சியலும் சோடியம் தயசல்வேட் அப்புறம் பரிசோதனை எழுதியிருக்க முடிவாக கீறுவோம். பாருங்கள் மேலே இருந்து பாருங்கள், சேர்த்த உடனே இந்த புல்லடி மறையடுக்கு நேரம். அதுதான் கந்தம். பாருங்க கந்தம் மூன்று விளைவு தான் உங்களுக்கு. வாயு என்று சொன்னால் குறித்த கனகலம், கந்தகம் என்று சொன்னால் குறித்த அடையாளத்தை மறையடுக்கும். இன்னும் ஒரு விளைவு இருக்குது பாருங்க, I2. மூன்றாவது தான் உங்களுக்கு பிரச்சனை. I2 விளைவெனின் பாருங்க, இதில் நாங்கள் நேரம் எடுக்கிறதான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான தரவு தரவும். முதலாவது பாருங்கள், மாப்பொருளை நேரடியாக பாவிக்கலாம். மாப்பொருள் நீளமாக மாற்றம் எடுக்கும் நேரம். நீல நிற மாற்ற ஏற்பட நேரம் டீ ஆகும். இதுதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்னென்னா நீங்கள் I2 உருவாதுன்னு சொன்னால் மாப்பொருளை மட்டும் முடியும் உடனடியாக. அதாவது மிக குறைந்த I2 தசம் சைபர் 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 1 I2 இருக்கைக்கே மாப்பொருளை நீளமாக மாற்றும். மாப்பொருள் நீளமாக மாற்றும். அப்போ நேரடியாக மாப்பொருளை நாங்கள் நீளமாக மாற்றுற நேரத்தை அளக்கலாம். ஏன்னா மிக மிக சிறியது பாருங்க. அப்போ இது நாங்கள் நேரடியாக அளவிட முடியாது. அப்போ என்ன சேர்க்கிறோம் பாருங்க, ஒரு குறித்த அளவு சோடியம் தயசல்வேட் சேர்க்கப்படும் பாருங்கள். இதில் இதுதான் அந்த தாக்கு. சோடியம் தயசல்வேட்டும் மாப்பொருளையும் சேர்த்து போடப்படும். மாப்பொருளையும் சேர்த்து இது குறித்த அளவு. இது இப்போ தசம் சைபர் சைபர் ஒரே அப்படி குறித்த ஒரு அளவு தான் வாய்ப்பு. இது மாறாது மாப்பொருள். அப்போ இதில் என்ன பாவிக்கப்படும், சோடியம் தயசல்வேட்டை தாக்குறதுக்கு I2 ஒரு நேரம் எடுக்கு. அந்த நேரம் தான் இங்கே எடுக்கப்படும். அப்போ இதில் என்னென்னா, இப்போ சின்ன பிள்ளைகள் ஓடிக்கு ரெண்டு பேர் சின்ன பிள்ளைகள் 3-4 பேர் ஓடி நின்று இங்கே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இவையில் ஒரு 50-25 மீட்டரான இவையில் ஓட வர்றோம். அப்போ 25 மீட்டர் 3-2 பேரும் கிட்டத்தட்ட சமனாக தான் ஓடுவேன். கொஞ்சம் தூரம் தானே. அப்போ இது இடையில் பனிஸ் வச்சு வரும். இது பன் வச்சு விட்டா பன்ஸ் வச்சு விட்டா அதை சாப்பிட நேரம் எடுக்கு. அதே மாதிரி தான் இங்கே சோடியம் தயசல்வேட் இருக்குது. I2 என்ன செய்யும், முதலில் சோடியம் தயசல்வேட்டோட தாக்கும். அப்போ இதில் பாருங்க, இந்த தாக்கத்துக்கு பிறகு தான் I2 இந்த தாக்கம் முடிஞ்ச பிறகுதான் மாப்பிள்ளையோட தாக்கம். இதுதான் வேகம்.
இது வேகம் கூடும். அப்போ சோடியம் தேசலோட தாக்கின ஆயிட்டு அதை முற்று பெற்ற பிறகுதான் மாப்பொருளோட தாக்கும். அப்போ மாப்பொருளோட முதல் தாக்கினா தாக்கத்தை செய்யலாம். அப்போ வேகம் கூடின பாருங்க, இது இதுதான் வேகம் கூடின தாக்கும். வேகம் பிறகுதான் மாப்பொருளோட தாக்கும். அப்போ குறித்த அளவு சோடியம் தேசலோட பாவிச்சா குறித்த அளவு சோடியம் தேசலோட தாக்குறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை தான் நாங்கள் டிஎன் எடுக்க போகிறோம். அப்போ இங்கே மாப்பொருளை நீளமாக மாற்றுறதுக்கு முதல் சோடியம் தேசலோடு தாக்கும். அப்போ நீங்கள் பாவிச்சது தசம் சைவர் சைவர் ஒரே, இதுக்கே நேரம் அளக்கிறாண்டு இது இந்த அளவை கூட்டுறது, நீண்ட நேரம் எடுத்தால் இந்த அளவை குறைக்கிறாதான். அப்போ பாருங்க, ஐ டூக்கு ஏன் மாப்பொருள் பாவி சாரி மாப்பொருள் ஏன் நேரடியாக பயன்படுத்தலான்ட என்ன கருத்து, மிக குறைஞ்ச அளவு நேரம், அதாவது செகண்ட் வராது. அப்போ அளக்கலாம். மாப்பொருளோட ஐ2 மிக குறைந்த அளவு சரிவு இருந்தாலும் உடனே நீளமாக மாட்டி. அப்போ சோடியம் தேசல் வயிற்றோட தாக்கிய பின்புதான் மாப்பொருளோட தாக்கு. அப்போ சோடியம் தேசல் வயிற்றுக்கும் ஐ2க்கும் தாக்க வேகம் மாப்பொருளை விட கூடும். அப்போ முதல் எங்கே தாக்குது, இதுதான் படியொன்று இதுக்கு தாக்கின பிறகுதான் பிறகு மாப்பொருளை பிறகு நீளமாக மாற்றும். நீளம் பிறகு இதுதான் ஆயிற்று. அப்போ முதல் எங்கே தாக்கு, அப்போ இந்த சோடியம் தேசல் வயிற்று தான் அங்கே அளவை திறப்போம் நேரத்தை, இந்த மடிச்சு வைக்கிற மாதிரி. சரிதானே, இதுதான் உங்களுடைய திட்டம். இனி நாங்களும் ஒரு அளவு திட்டது ஒரு தாக்கி உள்ளதை பற்றி பார்ப்போம்.